கொரோனாவை கண்டு உலகமே அஞ்சு ஓடும் நிலையில் தமிழகத்தில் உள்ள ஒரு மாவட்ட மக்கள் அதை விலை கொடுத்து வாங்கி வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா வடிவிலான உணவுப் பொருட்கள் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த மாவட்டத்தின் தலைநகரான விருதுநகரில் முத்துச்செல்வி ஓட்டல் என்ற பெயரில் ஒரு உணவகம் உள்ளது. இந்த உணவகத்தில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் கிடைக்கும் என்றாலும் காலத்துக்கு ஏற்ப புதுமையை புகுத்துவதால் இந்த உணவகம் விருதுநகர் மக்கள் மத்தியில் பிரபலம். இந்த உணவு விடுதி உரிமையாளர்கள் கொரோனாவையும் விட்டு வைக்கவில்லை. இவர்கள் கொரோனா வடிவிலான உணவுப் பொருட்களை தங்களின் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி அசத்தி வருகிறார்கள். தாதா அல்லது ஸ்பெஷல் என்று ஆர்டர் செய்யும் நிலையை மாற்றி உணவகத்துக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கொரோனா தோசை அல்லது முகக்கவச பரோட்டா என்று கேட்கும் நிலையை அந்த உணவகம் உருவாக்கிவிட்டது. இந்த உணவகம் தான் கொரோனாவை பாடாயப்படுத்தது என்றால், இதற்கு போட்டியாக உணவகத்தின் அருகில் உள்ள ஒரு பேக்கரி கொரோனா வடிவிலான கேக்கை விற்பனை செய்கிறது. இது குறித்து அந்த ஓட்டல் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் கூறுகையில், பொதுமக்களிடம் கொரோனா குறித்து விழிப்புணர்வு இருந்தாலும் தடுக்கும் நடவடிக்கையை பின்பற்றுவது இல்லை. அதை உணர்த்தவே கொரோனா வடிவிலான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர்.